பலியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அளிக்கிறேன் பழியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் குற்ற பழியே அல்ல நிவாரண பழியே அல்ல எரி பழியே அல்ல நான் இறக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் பலவிதமான பழிகளை பழைய ஏற்பாட்டில் ஒப்புக் கொடுத்தார்கள் எந்த பலியினாலும் அவர்கள் விமோச்சனம் பெரியவில்லை விமோச்சனம் அடையவில்லை பாவ மன்னிப்பை அடையவில்லை பரிசுத்தம் அடையவில்லை மீண்டும் 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 அவர்கள் பாவம் செய்தார்கள் இந்த பலியிடு என்பது திருச்சட்டத்துக்குள் காணப்படுகிறது நியாயப்பரமானதுக்குள் காணப்படுகிறது திருச்சட்டமே பாவம் செய்வதற்கு வலிமை கொடுத்தது என்று சொல்லி பவுலடியா சொல்லுகிறார் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வரவில்லை அவற்றை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார் ஆகவே இது இந்த பலியை நான் விரும்பவில்லை திருச்சட்டம் காண்பிக்கிற பலியை விரும்பவில்லை இந்த பலியினால் விமோசனம் கிடைக்கவில்லை நான் இறக்கத்தையே விரும்புகிறேன் உன் உள்ளத்தையே நீ எனக்கு பலியாக கொடு நொறுகுண்ட உள்ளத்தை இறைவா நீ புறக்கணிப்பதில்லை நொறுகுண்ட நெஞ்சமே கடவுளுக்கு ஏற்றப்பழி ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக மனம் அருந்தி கதறி அழுது ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தை தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒப்புடுகின்ற பொழுது அறிக்கை செய்கின்ற பொழுது அவன் உள்ளம் காயத்தோடு கூடிய அந்த உள்ளம் மனத்தொயிரோடு கூடிய உள்ளம் கடவுளுக்கு ஏற்ற பழியாயமாறு இந்த பழியை கடவுள் விரும்புவார் அப்பொழுது என்ன நடக்குன்னாக்கா இப்படிப்பட்ட பழியை ரத்தம் சிந்தாத ஒரு பழியை ரத்தம் சிந்திய கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது கடவுள் தன் இறக்கத்தை பொழிகிறார் மன்னிப்பை கொடுக்கிறார் அருளை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் இழந்து போன வாழ்வே அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுக்குறார் அதனால்தான் ஏசாமி சொல்லுவார் பழியை அல்ல என் இறக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன் ஆகவே வந்து உன்னை எனக்கு அர்ப்பணி என்று சொல்லி இந்த நாட்டிலே கடவுள் அழைக்கிறார் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நாம் பாவங்களை அருகே செய்வோம் பாவம் நீப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசு இயேசுகிறனால் கழுவப்படுவோம் அப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை